அந்தென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே. நான் வந்து சைதாப்பேட்டில் ஸ்ரீநகர் காலனின்னு கோர்ட்டுக்கு பின்னாடி அந்த ஏரியாவில் இருக்கேன். தண்ணி வந்து சைதாப்பேட்டை உங்களுக்கு தெரியும், தண்ணி வெளியில் வர முடியாது, ஏன்னா 10 அடி தண்ணி, 2 கார் முழுக்கிற அளவுக்கு தண்ணி நம்ம காலனி ஃபுல்லாகவே. ஸோ அது ட்ரெயின் ஆனப்பறம் நான் வெளியில் போய் இந்த புழைச்சல் ஒரு அங்கே இங்கே போய் நம்ம ரிலீஃப் ஒர்க்கு பார்க்கலாம் அப்படின்னு காத்தால கிளம்பினா நைட்டு தான் வருவேன். அப்போது எங்கள் வீட்டில் கீழே வாட்ச்மேன் சொன்னார், யாருக்கெல்லாம் போய் பண்ணுறீங்கம்மா, எனக்கு கொசுவலை கொடுங்க அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நம்ம பக்கத்து வீட்டில் இல்லை நம்ம பக்கத்து ஏரியாவில் இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லை, அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு கண்கூடாக யார் கஷ்டப்படுறாங்க பார்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது இஸ் மோர் சென்சிபிள். ஏன்னா எங்கேயோ போய் நான் பண்ணுறேன்னு சொல்கிறத விட, பெண்மீன்கள் கண் பார்க்க சூரியன் தோன்றுமா புகழ் மைந்தன் தோன்றினானே. எங்கள் காலனி எண்டு வந்து டவுனில் போகிற காலனி, அது 6 சைடில் இருக்கிறது, சத்யா நகர் அப்புறம் பொன்னியம்மன் ஸ்ட்ரீட்னு இருக்குது. அது தவிர அந்த 4 ஸ்ட்ரீட் ரங்கராஜபுரம் 6 ஸ்ட்ரீட் இருக்குது, அவங்க கொஞ்சம் அட்லீஸ்ட் செகண்ட் ஃப்ளோர் இருக்கிறவங்க எல்லாம் தனியாக ஹவுஸ், இண்டிபெண்ட் ஹவுஸ் ஓனர்ஸ். பட் இந்த சைடு எல்லாமே குடிசை கூலி வேலை பண்ணுறவங்க தான். 350 ஃபேமிலி. நாங்கள் பர்சனலாக ஒரு ஒரு டோரும் போய் யார் நிஜமாகவே பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்து டோக்கன் போட்டதில் 350 பேர் ஃபேமிலிஸ் இருக்காங்க. எல்லாமே பாதி பேருக்கு அடிச்சிட்டு போயிடுச்சு தண்ணியில் எல்லாம். ஆனால் அந்த சூவேஜ் வாட்டர், அந்த மண், அந்த மண்ணை எடுக்கவே முடியாது, ஏன்னா அந்த ஒரு த்ரூணு தெருக்குள்ளே 8 வீடு இருக்குது. தெருவில் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரிப்புக்குள்ளே 8 வீடு, இந்த சைடு 4 வீடு, அந்த சைடு 4 வீடு. மண் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி இந்த கலீஜ் வாட்டர் எல்லாமே அது வீட்டுக்குள்ளே ஓடுது. திடீர்னு வந்து யாராவது சாப்பாடு போடுறாங்க, வந்தால் 3 பேர் வந்து சாப்பாடு போடுறாங்க, அடுத்த நாள் இல்லாட்டா 3 மணி வரைக்கும் யாரும் சாப்பாடு போடுறதில்ல. எல்லாமே ஸ்கூலில் இருக்காங்க. இப்போது ஸ்கூலில் இருக்கிறதுனால அவங்க வீட்டில் வந்து க்ளீன் பண்ணணும்னு வந்தாங்கன்னா அங்கே சாப்பாடு போடுற டயத்தில் இல்லைன்னா சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ தென் ஐ ஃபிகர்ட் ஏதாவது ஒரு ஏரியா, நம்ம ஏரியா எடுத்துக்கிட்டு ஒழுங்காக ஹெல்ப் பண்ணலான்னு நிறைய பேர் ரிசோர்ஸஸ். இப்போது ஹிந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய அளவில் வந்து, இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் நான் முதல் நாள் இங்கேயே வந்திருப்பேன் ஊர் ஊராக சுற்றி. ஏன்னா எது கொடுத்தாலும் 350 எங்கிட்ட இல்லைன்னா நான் கொடுக்கறதில்ல. ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கலன்னா கூட இப்போ எல்லாருமே கஷ்டம் தானே படுறாங்க, அதனால கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இப்போ ஆனால் பட் ஓரளவுக்கு அவங்களுக்கு பிளாங்கெட்டு, மேட்டு, பேசிக் கிட்டு, அந்த எல்லாமே கொஞ்சம் 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 எல்லாம் கொடுத்துருக்கு. பட் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பேக்கெட்டு பிளாங்கெட்டும் ஒரு பேக்கெட்டும் எல்லாம் கொடுத்துட்டா எப்படி ஒரு குடும்பத்துக்கு போகிற, 4 பேர் இருக்காங்க இல்லை, திருப்பி திருப்பி இங்கேயே கொடுக்காதுங்க அப்படின்றாங்க. ஒரு 4 வாட்டி கொடுத்தா தான் 4 பிளாங்கெட் கிடைக்கும் ஒரு ஃபேமிலிக்கு. ஸோ அப்படி நல்ல ஒரு இந்த 350 ஃபேமிலிஸ் வந்து ஒரு தலை நிமிடுற வரைக்குமாவது இந்த ஒரு வாரம் ஆகும் அவங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு. அந்த க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா வீட்டில் சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. சமைக்கிறதுக்கு அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து அரிசி பருப்பு ஒன்றுமே கிடையாது, பாத்திரம் வேணும். ஸோ அடுத்த ஸ்டெப் இந்த மளிகை சாமானும் பாத்திரமும் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா இந்த 2 நாளில் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா தெல் பி ஆன் தியர் ஓன். அதுக்கப்புறம் வேலை அவங்க பண்ணி பார்த்துக்கலாம். ஐ ஆம் வெரி ஹாப்பி டு சி எங்கள் அப்பா ஒர்க் பண்ண ஆஃபீஸு. அண்ட் ஹிந்து வந்து எனக்கு என்ன ரொம்ப ஒரு தேங்க் பண்ணணும்னா, எந்த ஒரு பெரிய கன்சர்ன்லேயும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஆஃபீஸ் நான் பார்த்ததில்லை. ஸோ எங்கள் அப்பா அம்மா வந்து நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்காங்கன்னா ஐ திங்க் ஐ ஹவ் டு தேங்க் ஹிந்து ஃபார் தட். கண்ணீரின் காயத்தை செந்நீரில் ஆற்றவே சிசுபாலன் தோன்றினானே. அந்தென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே. போர் கொண்ட பூமியில் பூக்காடு காணவே புகழ் மைந்தன் தோன்றி.